மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முப்படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளம் பாதித்த இடங்களில் அத்தியாவசிய தேவைகளான உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவப் பொருட்களை வீரர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக முப்படை வீரர்களின் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மகாராஷ்டிராவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ரத்னகிரி, கோலாப்பூர், சங்லி மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மருத்துவர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடகாவில் கந்த்ரா அணைக்கு அருகேயுள்ள சின்குட்டா பைரி கிராமங்களிலிருந்து சுமார் 165 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக கடற்படை வீரர்கள் ரப்பர் படகுகள், உயிர்காக்கும் கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வெள்ள மீட்புப் பொருட்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். குறிப்பாக திடீரென வெள்ள நீர் உயரும் பகுதிகளில் கடற்படையின் நவீன ஹெலிகாப்டர்கள், விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து வான்வழியாக கண்காணிப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. 40 டன் மீட்புப் பொருட்களுடன் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் 400 தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் வெள்ள மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.